ஐசிஐசி இன்டர் அண்ட் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா இயர்லி த்ரைஸ் வந்து வைக்கிறதா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னா ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இதை கொடுத்ததே ஐசி பிரசிடென்ட் தான். பட் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் நம்மளோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் ப்ரெஸ் ரிலீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் நமக்கு இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸ் இப்போது லான்ச் ஆச்சு கரெக்டாக. இப்போ நியூ சிலபஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். மேபி ஒரு 12 மந்த்ஸ் கேப் இருந்தது. அந்த 12 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம படித்து முடிச்சுட்டு மேலே ட்ரை பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், மேலே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணும்போது மேபி பாஸ் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நம்ம வந்து சிலபஸ் வந்து புதுசாக படிக்க போது கிடையாது. அதே சிலபஸ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேபி நமக்கு இன்னும் ப்ராக்டிஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் கான்செப்டுவலைஸ் நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுமோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்த போது மறுபடியும் சிலபஸ் படிக்க போது கிடையாது. ஸோ நம்ம சிலபஸ் படிக்கதாக இருந்தால் 12 மந்த்ஸ் தேவைப்படும். நம்ம ஜஸ்ட் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கான்செப்டுவல்வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் தானே நமக்கு டைம் தேவை. அது ஒரு 6 மந்த்ஸ் இல்லை அது கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேபி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நவம்பரில் எழுதுவோம், மறுபடியும் நம்ம மறுபடியும் மேல் எழுதுவோம், மறுபடியும் நவம்பர். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டைம் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலபஸ் என்னமோ ஒரு 12 மந்த்ஸில் படித்து முடிச்சிட்டோம், பட் ஆனால் அது திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் கேப் இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர்லி 3 டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வைக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்டோம், அதை ரெகுலராக நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம்ஸ் அட்டம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஏதோ ஒரு அட்டம்ப்டில் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ரிப்பீட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க மேபி இப்போது ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு எக்ஸாம் வருதுன்னா அவங்க அட்டம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான், ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் கூட அட்டம் பண்ணலாம். பட் இது என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதுகிறவங்க ஒன் டைம் அந்த சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் பாஸ் ஆகிற வரைக்கும் எழுதணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளோட கோல் என்னவாக இருக்கும், எக்ஸாம்ஸ் எழுதணும் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் மேல் எழுதும்போது கிடைக்கல அப்படின்னா திரும்பி நீங்கள் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது. இயர்லி த்ரைஸ் வரதுனால நம்ம டக்குன்னு எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த குரூப் நம்ம போகலாம். இது மேபி ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக கூட இருக்கலாம். மேபி இது அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.